ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சக்தி துர்கா ஹரிராஜன் நான் உங்களுடைய துர்கா ஹரிராஜன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து உலகத்தில் எத்தனை பறவைங்க இருக்குது ஸோ இதாங்க நமக்கு இன்னையோடய டாபிக் இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் மனுஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்ப ஒரு பெரிய அற அறிவியல் நடவடிக்கையாக மாற்றி பெருமைப்பட்டு கொள்ளலாம் ஆனால் பறவைங்கள் இல்லாத உலகத்தில் மனிதன் நீடிக்க முடியாது ல்லையா அதனாலதான் உலக பறவைகள் தொகையை கணக்க ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கணக்குப்படி உலகத்தில் ஐம்பது பில்லியன் பறவைங்க வந்து இருக்குதாங்க மக்கள் அறிவியல் திட்டமாக இதை வந்து ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் வந்து முன்னெடுத்தாங்க அதனால் உலகத்தில் இருக்க அறிவியல் ஆர்வலர்கள் இந்த கணக்கெடுப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற கார்னர்ஸ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற இடத்துல கார்னஸ் பறவையியல் ஆய்வகம் வந்து இருக்குதுங்க இது உலகத்தில் இருக்க பறவையியல் ஆர்வலர்கள் தர தரவுகளை சேகரித்து ஈபர்டு அப்படிங்கிற பறவைகள் தகவல் களஞ்சியத்தை உருவாக்கி பராமரித்து வருகிறது ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் ஈபேர்டுடைய தவ தகவல்களையே பெரும்பாலும் அவங்களுடைய கணிப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கங்க ஈபர்ட் களஞ்சியத்தில் உள்ள நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸில் தற்போது உயிரோடு உள்ள தொண்ணூற்றி இரண்டு சதவீத உலக பறவைகளை உள்ளடக்குங்க இன்னும் சில புள்ளியியல் முறைகள் செயற்கை நுண்ணறிவு நிரல்கள் அதையெல்லாம் வச்சு ஆஸ்திரேலியர்கள் அவங்களுடைய கணிப்பை வந்து செய்கிறாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு கணிப்பை வந்து நம்மளால் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய பறவையியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்கங்க ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இதோட நம்மளோடைய ட்ராயிங்கும் வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃபி தாங்க நான் வந்து காலையில் வந்து எச்சு வந்து உட்காந்து போது இந்த மாதிரி மேகம் சூழ்ந்த ஒரு வானம் வந்து அப்படி வந்து ஒரு காட்சி அழிச்சிச்சு ஸோ அதனால் நான் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இன்னும் சுவாரஸ்ய மையான நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்